ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு பழமரத்தை பற்றி பார்க்கலாம். டேபிள் லெமன் செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ காய் கிடைக்கும் இதில். சின்ன நெல்லிக்காய், நம்ம டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு செடி வச்சுருக்கோம். இப்போ சீசன் அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு காயெல்லாம் இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சப்போட்டா, நாவல் மரம், பெரிய நெல்லிக்காய். நம்ம எப்பவுமே செடி வாங்கி வைக்கையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மரமாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு. கொய்யா மரம், எங்ககிட்ட வந்து ஏழு செடியாக இருக்குது கொய்யா. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் அப்போ தான் பூ பூத்துட்ருக்கும், ஒவ்வொன்றில் பிஞ்சு பிடிச்சி ஒவ்வொன்று காய் நல்லா முத்தின ஸ்டேஜே ஆகிடும். அதனால் எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே கொய்யாக்காய் இருந்தே இருக்கும். சீனி புளிங்கா பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரம், இதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆச்சு. அந்த மரத்தில் காயிலேருந்து கொட்டை விழுந்து முளைச்ச செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி பக்கத்தில் முளைச்சிருக்கும். வாழை, வாழைக்கு பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்கல அப்படின்னா அது வெயிட் தாங்காமல் வெயிலுக்கு முறிஞ்சு விழுந்துடும். அப்படி முறிஞ்சு விழுந்தது தான் இந்த வாழை, பார்த்திங்கன்னா ஒன்றும் பிஞ்சாக தான் இருக்குது. வாழையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு கன்று எல்லா வெரைட்டிஸ்லையுமே வச்சுருக்கோம் வீட்டுக்களவாக. இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், நம்ம டேட் சாப்பிட்டு கொட்டை தூக்கி வீசினதில் முளைச்ச செடி. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வேணும், மேல் ஃபீமேல் வேணும், இல்லாட்டி அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் பவுடர் மாதிரி இருக்கும், அது நம்ம மேலே இது பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு காய் வரும். கொழுமிச்சங்காய் நல்லா ஜூஸ்க்கு நல்லாயிருக்கும். ராம் சீதா, இது சீதாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். மாங்கன்று, இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொட்டையிலேருந்து முளைச்சிட்ருக்கு. பப்பாயா, இது நாட்டு பப்பாயா அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா இது சீட்லேயே அவ்வளோ சீடு ஜெர்மினேஷன் ஆயிடும், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு. எலுமிச்சங்காய், நம்ம எப்பவுமே குட்டி ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு செடி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எப்பவுமே பெனிஃபிட் கொடுத்துட்டே தான் இருக்கும் அந்த செடி. சீதாப்பழம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் மரம் அவ்வளோ இருக்குது, ஆனால் இது ஒன்று கூட நாங்கள் வச்சதே இல்லை, எல்லாமே காக்கா குருவிகள் விதை போட்டு அந்த மாதிரி முளைச்ச செடிகள் தான். இந்த செடிக்கெல்லாம் நாங்கள் இன்ன வரைக்கும் தண்ணியும் கூட விட்டது கிடையாது, அது வாட்டுக்கும் எங்கேயோ முளைக்கும், அது வாட்டுக்கு காய் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் கிடைக்கும். இந்த தடவை கொஞ்சம் மழை கம்மி அப்படிங்கிறங்காட்டி காயெல்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இதே மழை மட்டும் நல்லா பெஞ்சிருந்துச்சுன்னா காய் ஒவ்வொன்றும் அவ்வளோ சைஸாக இருக்கும்.
சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே கிளிக்கால் கொஞ்சம் சரி சீதாப்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கையை கொத்திருச்சு, ஏன்னா அதுக்கு பழம் தான் ரொம்ப பிடிக்கும். சீத்தாப்பழ வித இது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு, நான் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஜூஸ் மாதிரி இந்த காயை நம்ம போட்டு குடிச்சுக்கலாம். நல்லா கொடியாட்ட படுற டைப்பு. நாவல் மரம், இது ரெண்டும் இனி பிளான்டைன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா முள் சீத்தா. மாதுளம்பழம், மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடியாட்டு இருக்கு. இது வந்து தானாக கொட்டை விழுந்து முளைச்ச செடி. பார்த்தீங்கன்னா காய் நல்லா ரெட் கலரில் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதுளை பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். பீனட் பட்டர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு பழமர செடிகளை ரேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நான் வந்து கோபி ரோட்டில் மொடச்சூர் சந்தைக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இது வந்து 1 வருஷம் ஆச்சு நான் அங்கே போய், அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இங்கே வந்து எல்லாமே ரேர் ஃப்ரூட்ஸ் வெரைட்டி எல்லாமே கிடைக்குது. எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் அத்தியும் பீனட் பட்டர் அண்ட் வாட்டர் ஆப்பிள் வாங்கியிருந்தேன். ஓகே, தேங்க்யூ.